நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். இதுவரைக்கும் அறநூல்கள், 9 அறநூல்கள் முடிச்சுட்டு 10வது வீடியோ பதிவாக ஔவையார் பற்றிய செய்திகள், மேற்கோள்கள், 6 முதல் 12 வகுப்பு வரை என்னங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் பற்றிய செய்திகள் மற்றும் மேற்கோள்கள் என்னென்ன. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ரிலேட்டடான லெசன் வந்து 10th ஸ்டாண்டர்டு தமிழ் அண்டு 12th ஸ்டாண்டர்டு தமிழ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பழைய 8வது தமிழ் புத்தகத்திலிருந்து கம்பராமாயணம் செய்திகள்லாம் சேர்த்து ஒரு 74 ஒருவரி வினாக்களாக எடுத்து கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பராமாயணம் பற்றிய செய்திகள் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்பாக நீங்கள் இந்து அறநிலைத்துறை தேர்வுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நம்ம கிருஷோபா அகாடமி லைன் பை லைன் சேனலில் நம்ம வீடியோ பதிவுகள் இந்து அறநிலை தேர்வு கொடுத்துட்டு வரோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லைன் பை லைன் சேனல் லிங்க்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துங்க. வாங்க, கம்பராமாயணம் பற்றிய செய்திகள். இது வந்து 8வது பழைய தமிழ் புத்தகம், 10th நியூ தமிழ் புக்கு அண்டு 12th நியூ தமிழ் புக்கில் இருந்து கேட்கப்பட்ட 74 ஒருவரி வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா 6 காண்டங்களை உடையது. போது என்றால் என்ன? போது என்றால் பொருள் பார்த்தீங்கன்னா மலர் என்பதாகும். கம்பராமாயணம் காண்டங்களின் பெயர்கள் யாது? இப்போ நம்ம கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்களை கொண்டது கம்பராமாயணம். டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டம் கம்பராமாயணத்தில் 8வது காண்டமாக வந்துள்ளது, அது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால் இந்த 6 காண்டங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் என்ன? கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமவதாரம் என்பதாகும். காண்டம் என்றால் என்ன? காண்டம் என்றால் பொருள் பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவு என்பதாகும். படலம் என்றால் என்ன? படலம்ங்கிறது உட்பிரிவு, காண்டம்ங்கிறது பெரும்பிரிவு, படலம்ங்கிறது உட்பிரிவு என பொருள்படும். சரயு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? கம்பராமாயணத்தில் சரயு நதியை பற்றி பேசப்படும். அந்த சரயு நதி தற்போது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரயு நதி உள்ளது. கம்பராமாயணத்தில் எந்த நதியின் வளத்தை பற்றி கம்பர் குறிப்பிடுகிறார்? சரயு நதியை பற்றி தான் கம்பராமாயணத்தில் அந்த சரயு நதியின் வளத்தை பற்றி கம்பர் குறிப்பிடுகிறார். கதை மாந்தரின் வட சொற்பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்தியவர் யாருன்னா கம்பர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தை அந்த வடசூர் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்தியவர் கம்பராவார். தாதகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் தான். தாதகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். தாதக சோலைதோறும் சண்பக காடுதோறும் என தொடங்கும் பாடல் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் உள்ளது? தாதக சோலைதோறும் சண்பக காடுதோறும் என தொடங்கும் பாடல் கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா பாலகாண்டத்தில் உள்ளது. கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 8வது காண்டமாக உள்ளது? கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பார்த்தீங்கன்னா 5வது காண்டமாக உள்ளது. அஞ்சலை அறக்க என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் தான் அந்த அஞ்சலை அறக்க என்ற வரி இடம்பெற்ற நூலாகும். வடமொழி கதைகளை தழுவி எழுதப்பட்டவை யாவை? வடமொழி கதைகளை தழுவி எழுதப்பட்டவை பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம், இதெல்லாம் வந்து வடமொழியிலிருந்து தான் வந்து தமிழில் எழுதப்பட்டவையாகும். கம்பனை பற்றி பாரதியார் சிறப்பித்த வரிகள் யாது? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதியார் கம்பனை பற்றி சிறப்பிக்கிறார். கம்பராமாயணத்தில் ஆற்றுப்படத்தில் சிறப்பிக்கப்பட்ட 6 எது? கம்பராமாயணத்தில் ஆற்றுப்படலத்தில் சிறப்பிக்கப்பட்ட 6 சரயு ஆறு, சரயு நதினு இப்போ தான் பார்த்தோம். எந்த நாட்டில் வறுமையில்லை, கொடையில்லை, பொய்மையில்லை, அறியாமையில்லை என்று கம்பர் கூறுகிறார்? கோசல நாட்டில் தான் வறுமையும் இல்லை, கொடையில்லை, பொய்யில்லை, அறியாமையில்லை என்று கம்பர் கூறுகிறார். ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவம் கொண்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமன் தான். ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவம் கொண்டவராவார். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் எந்த பெயரில் வழங்கினார்? கம்பர் வந்து ராமனது வரலாற்றை தமிழில் வந்து ராமாவதாரம் என்ற பெயரில் வழங்கினார். கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள்னு இப்போ தான் பார்த்தோம், 6 காண்டங்கள் உள்ளதான. ராமாவதம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ராமாவதாரம் என்னவென்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது.
கம்பரின் ஊர் எது? திருவளந்தூர். இது வந்து சோழ நாட்டுல திருவளந்தூர் தான் கம்பரின் ஊராகும். கம்பர் எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார்? கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கபிபாடும் என்றெல்லாம் கம்பர் சிறப்பிக்கப்படுகிறார். கம்பரை ஆதரித்த வள்ளல் ஆவர். இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். அதாவது கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரித்த வள்ளலாவார். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் யார்? விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் வந்து கம்பர் ஆவார். கம்பர் இயற்றிய நூல்கள் யாவை? சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழுக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது போன்ற நூல்களை கம்பர் இயற்றியுள்ளார். ராமன் அன்பிற்கு எல்லைகள் இல்லை என்பதற்கு உதாரணம் யாவை? அவர் வந்து வேடன், பறவை, எளிய முதியவள், வானரம், எதிரியின் தம்பி, இவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து அன்பு செலுத்துறதுனால ராமன் அன்பிற்கு எல்லைகள் இல்லை என்பது நமக்கு புலப்படும். அமலன் என்பதன் பொருள் என்ன? அமலன் என்பதன் பொருள் ராமன். இளவல் என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இளவல் என்பதன் பொருள் தம்பி என்பதாகும். நளிர்கடல் என்பதன் பொருள் என்ன? நளிர்கடல்ங்கிறது பாத்தீங்கன்னா குளிர்ந்த கடல் என்பதாகும். பாறை உடலுக்குள் பஞ்சு நெஞ்சம் கொண்டவன் யார்? பாறை உடலுக்குள் பஞ்சு நெஞ்சம் கொண்டவன் குகன் ஆவார். வேடுவர் தலைவன் யார்? வேடுவர் தலைவன் வந்து குகன் ஆவார். யாரை ராமன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார்? குகனைத்தான் ராமன் வந்து தன்னுடைய உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார். ராமன் கங்கையை கடக்க உதவியவன் யார்? ராமன் கங்கையை கடக்க உதவியவன் குகன் ஆவார். யார் ஏவலுக்கு ஏற்று ராமன் பணிபுரிவேன் என்று கூறினார்? குகனின் ஏவலுக்கு ஏற்றுத்தான் ராமன் பணிபுரிவேன் என்று கூறினார். துன்பு என்பதன் பொருள் என்ன? துன்பு என்பதன் பொருள் துன்பம் என்பதாகும். உன்னேல் என்பதன் பொருள் என்ன? உன்னேல் என்பதன் பொருள் எண்ணாதே என்பது ஆகும். யாருடன் சேர்ந்து ஐவர் ஆனோம் என்று ராமன் கூறினார்? குகனோடு சேர்ந்துதான் ஐவர் ஆனோம் என்று ராமன் கூறினார். குகன் வருந்த காரணம் என்ன? ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவார் என்று குகன் வருந்தினான். ராவணன் சீதையை சிறையெடுத்த பொழுது தடுத்து சண்டையிட்டவன் யார்? ராவணன் சீதையை சிறையெடுத்த பொழுது தடுத்து சண்டையிட்டவன் கழுகுவேந்தன் சடாயு ஆவார். ராமன் யாரை தந்தையாகவே கருதி அவனுக்கு இறுதி சடங்குகளை செய்தார்? கழுகுவேந்தன் சடாயுக்கு தான் தனது தந்தையாகவே கருதி ராமன் இறுதி சடங்குகளை செய்தார். ராமன் தந்தையின் நண்பர் யார்? ராமனோட தந்தையின் நண்பர் தான் கழுகுவேந்தன் சடாயு ஆவார். ராமன் இறுதி சடங்கிற்கு பயன்படுத்திய மரங்கள் யாவை? அந்த கழுகுவேந்தன் சடாயு அவருடைய இறுதி சடங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கரிய அகில் கட்டைகள் மற்றும் சந்தன கட்டைகளை ராமன் பயன்படுத்தினார். ராமன் யாரிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினார்? சவரி என்பவரிடம்தான் ராமன் தன் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினார். ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ள செய்தவள் யார்? ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ள செய்தவள் சவரி ஆவார். ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் யார்? ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் சவரி ஆவார். ராமன் யாரிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாயா என்று விசாரித்தார்? ராமன் வந்து சவுரியிடம்தான் இவ்வளவு காலம் நீ துன்பமே இல்லாம நலமுடன் இருந்தாயா என்று விசாரித்தார் சவுரியிடம் ராமன். அனகன் என்பதன் பொருள் என்ன? அனகன் என்பதன் பொருளன் ராமன் என்பதாகும். அங்க வந்து அமலன்னு பார்த்தோம், இது வந்து அனகன் என்பதன் பொருள் ராமன் ஆகும். உவா என்பதன் பொருள் என்ன? உவா என்பதன் பொருள் அமாவாசை என்பதாகும். உடுபதி என்பதன் பொருள் என்ன? உடுபதி என்பதன் பொருள் சந்திரன் ஆகும். அறங்கள் அனைத்தையும் நிலை பெற செய்ய யார் இணைந்து இருந்தார்கள்? ராமன் மற்றும் சுக்ரீவன் இணைந்துதான் அறங்கள் அனைத்தையும் நிலை பெற செய்ய இணைந்து இருந்தார்கள். ஆசையை அறவே அழித்த சிந்தனையாளர் யார்? ஆசையே இல்லைன்னு அழித்த சிந்தனையாளர் ராமன் ஆவார். வானர தலைவன் யார்? வானர தலைவன் சுக்ரீவன் ஆவார். செற்றார் என்பதன் பொருள் என்ன? செற்றார் என்பதன் பொருள் பகைவர் என்பதாகும். கிளை என்பதன் பொருள் என்ன? கிளை என்பதன் பொருள் உறவினர் என்பதாகும். ராமன் யாரை இனிய உயிர் நண்பன் என்றார்? சுக்ரீவனைத்தான் ராமன் வந்து இனிய உயிர் நண்பன் என்றார். ராவணனிடம் சீதையை கவர்ந்தது தவறு என்று கூறியவன் யார்? ராவணனிடம் சீதையை கவர்ந்தது தவறு என்று கூறியவன் வீடணன் ஆவார். வீடணன் யாரிடம் அடைக்கலம் வேண்டினான்? ராமனிடம்தான் வீடணன் வந்து அடைக்கலம் வேண்டினான். ராமன் இலங்கை அரசை யாருக்கு உரிமையாக்கினார்?
ராமன் வந்து இலங்கை அரசை வந்து வீடணனுக்கு உரிமை ஆக்கினார். ஆணை சக்கரத்தை உடையவன் யார்? ஆணை சக்கரத்தை உடையவர் ராமர் ஆவார். ஒளி பொருந்திய பற்களை உடையவர் யார்? ஒளி பொருந்திய பற்களை உடையவர்கள் அரக்கர்கள் ஆவார்கள். இலங்கை அரசாட்சி எங்கு உள்ளது? இலங்கையோட அரசாட்சி பார்த்தீங்கன்னா ஆழமான கடல் நடுவே உள்ளது. மேருமலையை சுற்றி வருபவர் யார்? மேருமலையை சுற்றி வருபவர் கதிரவன் ஆவார். கதிரவனின் மகன் யார்? கதிரவனோட மகன் தான் சுக்ரீவன் ஆவார். ராமன் யாருடன் சேர்ந்து அறுவர் ஆனார்? குகனுடன் சேர்ந்து ஐவர் ஆனார். சுக்ரீவனுடன் சேர்ந்து வந்து ராமன் அறுவர் ஆனார். ஆறு பேர் ஆனாங்க. ராமன் யாருடன் சேர்ந்து எழுவர் ஆனார்? ராமன் வந்து வீடனுடன் சேர்ந்து எழுவர் ஆனார். அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து குகனோட சேர்ந்த ஐவர், சுக்ரீவனு சேர்ந்த அறுவர், வீடனுடன் சேர்ந்து ராமன் எழுவர் ஆனார். பல்வேறு விதமான பண்புகளை பாத்திர அமைப்பாக கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் தான். பல்வேறு விதமான பண்புகளை பாத்திர அமைப்பாக கொண்ட நூலாகும். கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர் ஆவார். கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் என்பது ஆகும். கம்பனின் கவியின் காரணமாக டேஸ் என அழைக்கப்படுகிறது. கம்பனின் கவியின் காரணமாக அது வந்து கம்பராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு காண்டத்தில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திய காண்டத்தில் குகன், ஆரண்ய காண்டத்தில் சராயு, கிட்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன், யுத்த காண்டத்தில் வீடணன் பற்றி பேசப்படுகிறது. கம்பரது காலம் என்ன? கம்பரோடைய காலம் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு ஆகும். கவிச்சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் கம்பன் ஆவார். மக்கள் இலக்கியம் என அழைக்கப்படுவது கம்பராமாயணம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக், நியூ 10th தமிழ் புக் அண்டு 12th தமிழ் புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட ஒருவரி வினாக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நம்ம கம்பராமாயணம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னங்கிறத அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.